நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் நாங்கள் கேட்கின்ற செய்தியின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுவதற்காக நினைச்சுகின்றோம். இந்த செய்தி எங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்து எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட கிருப் செய்திடலாம். இவ்வளோ இயேசு கிறிஸ்துவன் கேட்க நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். புதிய மாதத்தின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதனாலே கூட இந்த புதிய மாதத்தின் வாக்குத்த வசனமாய் சங்கீதம் 119:18 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 119:18 வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். மறுபடியும் வாசிக்கின்றேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். நான் கர்த்தருக்குள் அருமையானவர்கள, இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச வல்லவராயிருக்கின்றார். இந்த புதிய மாதத்திலேயும் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படாத சூழ்நிலையில் நம்முடைய வேண்டுதல் எல்லாம் என்னவா இருக்க வேண்டும் சொன்னால், தாவீது ராஜா சொன்னவண்ணமாய் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமே ஆனால், ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க வல்லவராயிருக்கின்றார். இந்த மாதத்திலேயும் நம்மை ஆண்டவர் வழிநடத்த வல்லவராயிருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு நாம் செய்திக்குள்ளாக செல்வோம். அதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்ற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என் கண்களை திறந்தருளும் என்ற இந்த வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச வல்லவராயிருக்கிறார். மனிதனுடைய வாழ்விலே மட்டுமல்ல, எல்லாவற்றிலேயும், ஆடு, மிருகம், மனிதன், யாராக இருந்தாலும் அதற்கு முக்கியமான தேவை கண். கண் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அது முழுமை பெறாது. ஆகவே மனிதனுக்கு கண்கள் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த கண்களை குறித்து, அதனுடைய ரகசியத்தை குறித்து நாம் இன்றைக்கு வேதத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். த சீக்ரெட் ஆஃப் ஐஸ், கண்களின் ரகசியம். பொதுவாக பார்வைகள் பலவிதம். ஒரு சிலர் சொல்வார்கள், அவங்க கண்ணு ரொம்ப பொல்லாத கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர், அவங்க பார்த்தா மரம் பட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர், ஐயோ அவங்க முன்னால் போகாதீங்க, குழந்தைய எட்டு போகாதீங்க, அவங்க கண்ணு குழந்தைய பார்த்துச்சுன்னா குழந்தை சிக்காயிடும் அப்படின்னு. இப்படி அநேகர் அநேக விதத்தில் கண்களை குறித்து சொல்லுவது உண்டு. இது உண்மையோ பொய்யோ அது தெரியாது. ஆனால் கண்களை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போமே ஆனால், நீதிமொழிகள் 16:16-17 வசனங்களை பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 16:16-17 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கின்றார், 7வது காரியமும் கர்த்தருக்கு அருவறுப்பானது அப்படின்னு சொல்லி 17 வசனத்தில் மேட்டிமையான கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேட்டிமையான கண்களை ஆண்டவர் வெறுக்கின்றார், அருவறுக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நீதிமொழிகள் 30:13 வசனத்தில் பார்க்கிற பொழுது விட அங்கேயும் என்ன சொல்லப்பட்டு சொன்னால், வேறொரு சந்ததியாரும் உண்டு, அவர்களின் கண்கள் எத்தனை மேட்டிமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை மேட்டிமையானது,
அப்ப மேட்டிமை என்று சொல்லும் பொழுது அதுக்கு இன்னொரு வார்த்தை பெருமையுள்ள கண்கள் என்று சொல்லலாம். அந்த பெருமையுள்ள கண்கள் அல்லது மேட்டிமையான கண்கள் என்ன செய்ய வைக்கும் நம்மளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவலமாக மற்றவர்களை கேவலமாக பேச வைக்கும். இந்த நம்முடைய மேட்டிமையான கண்கள் மற்றவர்களை தாழ்வாக நினைக்க வைக்கும். இந்த மேட்டிமையான கண்கள் யாரையும் மதிக்காது. இந்த மேட்டிமையான கண்கள் நம்மை பொய் பேச வைக்கும். இந்த மேட்டிமையான கண்கள் தன்னிடத்தில் உள்ளது மட்டும்தான் சிறப்பானது, மற்றவர்கள் வைத்திருப்பது எல்லாம் ஒன்றுமில்லாதது என்று சொல்லி நம்மை செய்ய வைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மேட்டிமையான கண்கள் அல்லது பெருமையுள்ள கண்கள் மற்றவர்களை குற்றம் சுமத்துகின்ற வேலையை செய்கின்றது. அவை இப்படிப்பட்ட இந்த மேட்டிமையான கண்களை ஆண்டவர் அருவருக்கின்றார். இந்த மேட்டிமையான கண்கள் உடையவர்களை குறித்து வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அதற்கு தீர்வு என்ன? மத்தேயு 7:3-5 நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்களில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேட்டிமையான கண்கள் இதை தான் செய்கின்றது. யார் என்ன பண்ணுறாங்க? தன்னிடத்தில் உள்ளதை ஒருபோதும் பார்ப்பது கிடையாது, தன்னிடத்தில் உள்ள குறைகளை ஒருபோதும் திருத்திக் கொள்வது கிடையாது. மற்றவர்கள் சிறு தவறு செய்தால் கூட குற்றம் சுமத்துகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். அதற்கு காரணம் என்ன? மேட்டிமையான கண்கள், பெருமையுள்ள கண்கள் மற்றவர்களை குற்றம் சுமத்தும். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை, மிகப்பெரிய ஒரு மரம் போல இருக்கிற ஒரு தூண், அதை எடுத்து போடு. அது அவ்வளோ பெரிய தப்பு நீ பண்ணியிருக்கிற, அதை நீ பார்க்க மாட்ற, அதை செய்ய திருத்தி கொள்ள மாட்ற. மற்றவர்கள் செய்கின்ற ஒரு சின்ன துரும்பை கூட பெரிய காரியமாய் மாற்றுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கடிந்து கொள்கிறதை பார்க்க முடிகிறது. அதே போல் யாக்கோபு 4:6 பார்ப்போமேனால், பெருமையுள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, இந்த மேட்டிமையான கண்கள், பெருமையுள்ள கண்களை ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருக்குள் அருமையானவில், நம்முடைய கண்கள் எந்த வகையை சார்ந்தது? மேட்டிமையான கண்களை உடையவர்களாய் நாம் இருப்போமேனால் அதை ஆண்டவர் அருவிருக்கின்றார். அப்படி நாம் அந்த மேட்டிமையான கண்கள் இருக்குமே ஆனால் ஆண்டவரில் கேட்போம், ஆண்டவர் அதை மாற்ற வல்லவராயிருக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு கண்ணை பற்றி நாம் பார்ப்போம் ஏனால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கண்ணை குறித்து, கண்களை குறித்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். மத்தேயு 6:22 பார்க்கும் பொழுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணை குறித்து சொல்கின்றார். ஒருவேளை நாம் ஒரு படம் வரைகிறோம் என்று சொன்னால், அல்லது ஒரு சிலையை செதுக்கிறோம் என்று சொன்னால், என்னதான் அழகாக படம் வரைஞ்சாலும், என்னதான் அழகாக சிலையை செதுக்கினாலும், அந்த ஃபினிஷிங் கண் வைத்தால் மட்டுமே அந்த படம் உயிருள்ளதாய் மாறும், அழகுள்ளதாய் மாறும். கண் வைத்தால் மட்டுமே அந்த சிலை அழகாய் தெரியும், முழுமை பெறும். அப்போ கண் ஒரு படத்துக்கு அல்லது ஒரு சிலைக்கு அதை வைத்த பிறகுதான் முழுமை பெறும் என்று சொல்கிற பொழுது, நம்முடைய சரீரத்துக்கு கண் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து காட்டுகின்றார். ஆகவேதான் கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கண்ணை மூடி கண்ணே இல்லை அப்படி என்று சொல்லி நாம் கற்பனை செய்து பார்ப்போம் ஏனால், எல்லாமே இருண்டு போய்விட்ட நிலைமை தெரியும்.
சரீரம் முழுவதும் ஒன்று இல்லாததை போல் தெரியும். கண் இல்லாதவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது சொல்லும் பொழுது நம்முடைய சரீரம் எந்த அளவுக்கு முக்கியம், அதே அளவுக்கு அதை விட அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தது கண் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அப்படியானால் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது சொன்னால், உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது நம்முடைய சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கண் எப்படியெல்லாம் பார்க்கின்றது, எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கின்றது என்பதை நாம் அறிந்த ஒன்று. ஆகவே கண்களுக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும். விருத்த சேதனம் என்று சொல்லுகின்ற பொழுது கண்களுக்கு எப்படி விருத்த சேதனம், குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்க நேராக பார்க்கறதுக்காக தான். அதே போல நம்முடைய கண்களுக்கு கடிவாளம் போட வேண்டும். பார்க்கின்ற பொழுது அந்த பார்வையில் தூய்மை இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை வைத்து சிலர்லாம் எடப்படுவாங்க, எப்படி பார்க்குறாங்க பாரு, இப்படி பார்த்தா கோபமாக பார்க்குறான், இப்படி பார்த்தா அன்பாக பார்க்குறான், இப்படி பார்த்தா அது திருட்டு பார்வை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இந்த பார்வையை வைத்து பார்க்கின்ற பொழுது கண்களுக்கு விருத்த சேதனம் செய்யும் என்று சொல்ல செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது அதற்கு கட்டுப்பாடு தேவை. அதுதான் உதாரணமாக நான் பார்ப்பேன். 1 யோவான் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது, பிறகு நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல. மூன்று காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல என்று சொல்லுகின்ற பொழுது இதை எல்லாவற்றையும் நாமே உருவாக்கி கொண்டோம். இவைகள் மூலமாய் பாவம் வருகிறது. அது என்ன என்பதை நாம் பார்ப்போமேனால் கண்களின் இச்சை. அந்த கண்களின் இச்சை என்று சொல்லும் பொழுது மத்திய 5:28 சொல்லப்பட்ட நம்ம ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கவனே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய பாவம், இச்சையோடு பார்த்தாலே பாவம். அப்படியானால் நம்முடைய கண்களுக்கு எவ்வளவு பெரிய கடிவாளம் போட வேண்டும்? எவ்வளோ பெரிய கடிவாளம் போட்டாலும் கண்ணு பார்த்து இச்சையோடு பார்த்து மனதில் அதை இச்சைகளை தூண்டுகின்ற அந்த நிகழ்வை எப்படி தடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது வேத வசனத்தின் மூலமாய், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலமாய், ஜபத்தின் மூலமாய் மட்டுமே நம்முடைய கண்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். கண்களின் இச்சை மிகப்பெரிய ஒரு பாவத்தை உருவாக்குகிறது. அடுத்ததாக பார்க்கும்பொழுது மாம்சத்தின் இச்சை. கண் இச்சையோடு பார்ப்பதனால மாம்சத்தின் மூலமாய் எதை நாம் பார்த்தோமோ அதை செய்ய சொல்கிறது. இச்சையோடு கண் பார்த்தால் மாம்சம் செய்ய சொல்கிறது. அந்த மாம்சம் செய்ய சொல்றதுனால அதற்கு ஒரு தண்டனை என்ன? ஜெயில். இன்றைக்கு டிவியெல்லாம் நாம் பார்க்கின்றோம், அநேக வலைப்பிள்ளைகள், அநேக பெரியவர்கள், வயதானவர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதன் மூலமாய் டிவியிலே அவர்கள் காண்பிக்கப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையில் தள்ளப்படுகின்றார்கள். காரணம் என்ன? கண்களின் இச்சை. அதன் மூலமாய் மாம்சத்தின் இச்சை செயல்பட சொல்கிறது. அப்போ மாம்சத்தின் இச்சை நம்முடைய வாழ்வில் இருக்குமே என்னால் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் அல்லது வாழ்ந்தால் அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஜீவனத்தின் பெருமை.
பெரிமோ இவ்வளவனை தேவன் எதிர்த்திருக்கா என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டவனமாய் ஜீவனத்தின் பெருமை நம்முடைய வாழ்வில், நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவருடைய சந்ததியில் வந்தேன், நான் இப்படிப்பட்ட கல்வியை படித்திருக்கிறேன், நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை குறித்து பெருமையாய் பேசிக்கொள்வோம். அதான் ஜீவனத்தின் பெருமை. லூக்கா 12:16-21 பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் மிகப்பெரிய ஒரு பணக்காரனுடைய உவமையை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கின்றான். சேர்த்து வைத்துவிட்டு தன்னுடைய 19 பார்க்கும்போது தன்னுடைய ஆத்மாவோட அவன் பேசிக்கொள்கின்றான். என் ஆத்மாவே, நீ இலைப்பாரி புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லி தன் ஆத்மாவோட பேசிக்கொள்கிறதை பார்க்கின்றோம். அந்த இரவில் ஆண்டவர் 20 அங்கே ஆண்டவர் அவனோடு பேசுகின்றார். மதிகடனே, இன்றைக்கு நீ மரித்து போனால் இவையெல்லாம் யாருக்கு? இன்றைக்கு நீ மரித்து போனால் அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு மரணம் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. கொரோனா பயத்தின் மூலமாய் மரணம் வந்துவிட்டால் பெஞ்சாதி பார்க்க மாட்டாங்க, பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, உறவினர்கள் பார்க்க மாட்டாங்க, அந்த மரணத்திற்கு யாரும் வரமாட்டாங்க. கவர்மெண்ட்டில் வேலை செய்யவர்கள் கொண்டு வந்து ஜேசிபியில் அதில் போட்டு அப்படியே குழியில் தள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மரணம் எப்படி நம்மை பயமுறுத்துகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜீவனத்தின் பெருமை இருக்குமேயானால் இந்த மதிகேடனை போல நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? எல்லாம் மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லி ஆண்டவரை தேடவில்லை. அதனால் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வரல, எல்லாம் தேவை. இவைகளோடு ஆண்டவரை நாம் தேடுகின்றவர்களாய், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கலாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த 3 காரியங்கள் மூலமாய் நமக்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் கண் தெளிவாக இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறதை, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அந்த சரீரத்தின் விளக்காக இருக்க வேண்டும் சொன்னால் கண்களின் இச்சை கட்டுப்பாடு தேவை, மாம்சத்தின் இச்சைக்கு கட்டுப்பாடு தேவை, ஜீவனத்தின் பெருமைக்கு கட்டுப்பாடு தேவை. இவைகள் இருக்குமேயானால் நம்முடைய கண்கள் தெளிவாயிருக்கும், நம்முடைய சரீரம் வெளிச்சமாயிருக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கடைசியாக 3 ஒரு கண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள். இந்த ஆவிக்குரிய கண்கள் சொல்லும்பொழுது ஆதியாகமம் 21:14-19 பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். இதில் ஆகார் துரத்தி அடிக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலையில் தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு பாலைவனத்தில் வருகின்ற அந்த சூழ்நிலையில் 16 நீங்கள் பார்ப்பீங்கன்னால், குழந்தை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுகின்றாள். தன்னுடைய குழந்தை சாவத்தை நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா தண்ணி இல்லை, கொண்டு வந்த தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது, பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை. அவள் தேடி தேடி பார்க்கின்றாள், தன்னுடைய கண்ணால் பார்க்கின்றாள், கிடைக்கல. ஓடி ஓடி பார்த்துருக்கலாம், எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா, எனக்கு கிடைக்காத போனால் பரவாயில்ல, என் குழந்தைக்கு கிடைக்குமா என்று சொல்லி தேடி தேடி பார்த்துருக்கலாம். ஆனால் இல்லை. 19 பார்க்கும்பொழுது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு குழந்தையை காப்பாற்றுவதை பார்க்க முடிகிறது. அதுவரைக்கும் துறவு அங்கே இல்லை. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அங்கே துறவு இருக்கிறது. துறவை பார்த்து அல்லது தண்ணீர் எடுக்க முடிகிறது. தன்னை குழந்தையை காப்பாற்றுகின்றால் இல்லாத ஒன்றை இருப்பதை போல் மாற்றுகிறவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்வில் இல்லை என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். இந்த மாதமும் லாக்டவுன் செய்து விட்டார்களே, என்ன செய்ய போகிறேன், வேலை இல்லை, சம்பளம் இல்லை,
எதை செய்தாலும் அதில் பணம் வரவில்லை, சந்தோஷம் வரல, வேலைக்கு போக முடியல, இப்படி அநேக பிரச்சனைகள் மத்தியில் இந்த மாதமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தாவிதை போல சொல்லுவோமா, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தவர்களும் வேதத்தினுடைய அற்புதங்களை அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும் சொல்லி கேட்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் நம்முடைய கண்களை திறக்க வல்லவராயிருக்கிறார். அதிசயங்களை நாம் பார்க்க முடியும். நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும் என்று சொன்னால் மிகையாகாது. அதே போல இன்னொரு இடத்துல கூட நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 6:17-17 பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 6:17-17 இதில் நாம் பார்க்கும் பொழுது எலிசாவுடைய வேலைக்காரன் கண்டதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 15 பார்ப்போமேனால், இராணுவம் குதிரைகள் ரதங்கள் பட்டணத்தை சுற்றி வளைத்து விட்டதை கண்டு ஓடிப்போய் எலிசாவிடம் சொல்லுகின்றான், நாம் மடிய போகிறோம், நம்மை சுற்றி இராணுவம் சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி அவன் சொல்லியிருக்கலாம் சொல்லுகின்றான். அப்பொழுது எலிசா தேவனிடத்தில் என்ன கேட்கிறார் பாருங்க, 17 கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இப்போ எலிசாவினுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள், அவர் ஏற்கனவே பார்க்கிற தேவ மனுஷன், தன்னை சுற்றி தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறான். ஆனால் வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. எலிசாவை சுற்றி இருக்கிற அக்னிமயமான குதிரைகளை பார்க்க முடியாத அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பிறகு எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள் ரதங்கள் நிறைந்திருக்கிறதை அவன் பார்த்து அங்கே ஆச்சரியப்படுகின்றான். அதுவரை இல்லாத அங்கே அக்னிமயமான குதிரை ரதங்கள் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவன் பார்க்கின்றான். கர்த்தருக்குள் அருமையானவில், நமக்கு கூட ஆவியின் கண்கள் திறக்கப்பட ஆணுத்தில் நாம் கேட்போமா. தாவிதை போல உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கின்ற பொழுது அதிசயங்களை நாம் காண்போம் என்று சொன்னால் அவர் அதிசயங்களை செய்கிறவர், நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.